பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின் கடைசி பகுதி, தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான், அதற்கு பின்பாக நீங்கள் வாசித்தால் விசுவாசத்தில் வல்லவனானான் என்றெல்லாம் ஒரு மேன்மையான வார்த்தைகள் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வாழ்ந்தது 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை, இன்றைக்கு 21வது நூற்றாண்டில் வாழ்கிற நமக்கும் இதே ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். அவர் விசுவாசித்த அந்த விசுவாசம் அவரை வல்லவராய் மாற்றியிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு அவரை குறித்து நாம் பெரிதாக பேசக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நல் உதாரணமாக மாற்றியிருக்கிறார். இதை போலவே நம்மையும் இனி வரப்போகும் தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக மாற்றவே கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் தேவன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை. இந்த ஆபிரகாம் தேவன் மீது வைத்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால், நாமும் இனி வரப்போகும் தலைமுறைகளுக்கு இந்த ஆபிரகாமை போல நல்ல ஒரு வழிகாட்டியாக, தகப்பனை போல அறியப்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆபிரகாமை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான. தேவன் மீது ஆபிரகாம் வைத்திருந்த நம்பிக்கை இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக மாற்றுவேன் என்று ஆபிராம் என்ற பெயரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆனால் அவனிடத்தில் ஒரு பிள்ளை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. அதற்கு பின்பு அந்த தேவனை அவன் விசுவாசிக்கும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகனை அவர் பலி செலுத்த கேட்ட போதும் அந்த மகனை ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். அதற்கு பின்னணியத்தில் என்ன இருக்குன்னா, மரித்தோரை உயிர்ப்பித்து, தான் விசுவாசிக்கிற தேவன் மரித்தோரை கூட உயிர்ப்பிக்க முடியும். என் மகனை தகன பலியாக செலுத்தின பிறகு கூட அந்த சாம்பலில் இருந்து எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிற அந்த தேவன், அவர் உண்மை உள்ளவர், அந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவர் நம்பினார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என்று ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இந்த ஆபிரகாம் தேவனை பார்த்து அவர் எப்படி பழகியிருக்கிறார், எப்படி அறிந்திருக்கிறார், அவருடைய விசுவாசத்தின் அந்த அளவு இவ்வளவு ஆணித்தரமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, ஆபிராம் என்ற பெயரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆபிராம் என்றால் உயர்வான தகப்பன், ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இன்னும் அவர் ஒரு பிள்ளைக்கு கூட தகப்பனாய் மாறவில்லை, ஆனால் கர்த்தர் அழைக்கும் போது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கிறார். அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார், வானத்து நட்சத்திரத்தை பாரு, பூமியின் கடற்கரை மணலெல்லாம் பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, இதை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லும்போது, அதற்கு கொஞ்சம் கூட ஏதுவல்லாத ஒரு காரியம், வயது, மூப்பு, சரீரம் அதற்கு ஒத்துழைக்காத தன்மை, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமை, ஆனாலும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேவன் அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என்பதை இந்த ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினபடினால்தான் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, நம் எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசத்தில் அவன் ஒரு வல்லவன் என்று அறியப்படுவதற்கு இதுதான் காரணம். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை காட்டிலும் தேவன் நமக்கு ஏராளமாய் கொடுக்கிறார். வேதத்தின் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, வித்தியாசமான விதங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். சற்று அதை சிந்தித்து பார்த்து நம்முடைய தேவனை குறித்த அறிவிலே வளர நீங்கள் முயற்சி செய்வீர்களானால், அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே நீங்கள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவீர்களானால், இந்த ஆபிரகாமை போல இனி வரும் சந்ததிகளுக்கு, இனி வரப்போகும் தலைமுறைகளுக்கு நம்மை ஒரு நல் உதாரணமாக மாற்றி நம்முடைய பெயரை கர்த்தர் கனப்படுத்துவார். எப்படி ஆபிரகாமின் பெயர்
விசுவாசிகளுக்கு தகப்பனாக விசுவாசி என்று ஒருவர் இருந்தால் அவருடைய விசுவாசம் எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த வேதத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறாரோ அதை போல இந்த 21 நூற்றாண்டில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனித்துவத்தை ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அதற்கு நாம் தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தில் அவரை அறிகிற அறிவிலே கூடுதல் கவனம் செலுத்துவோம். ஆபிரகாமை போல ஒரு நல்ல இடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். பரலோக தேவனே, விசுவாசத்தில் வல்லவனாகி இன்றைக்கு இருக்கிற எல்லாருக்கும் தகப்பனாய் மாறின ஆபிரகாமை போல தேவனை நம்புவதற்கு எங்கள் அனைவருக்கும் நல்ல கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெயகுமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.